தமிழக தேர்தல் பணிகளுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளாக வெளிமாநிலங்களைச் சேர்ந்த பல ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி தரம்வீர் யாதவ் கடந்த 10 நாட்களாக மதுரையில் தேர்தல் பணியாற்றி வருகிறார். மதுரை மாநகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள காவல்துறை விடுதியில் தங்கியிருந்த அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. தன்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு அவருடைய கார் டிரைவரிடம் கேட்டுள்ளார். மாவட்ட தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருந்த அந்த டிரைவர் தொற்றுக்கு பயந்து கார் எடுக்க மறுத்துவிட்டார். இதை கேள்விப்பட்ட மதுரை கலெக்டர் அன்பழகன் கொரோனா பாதுகாப்பு கவச உடை அணிந்து கொண்டு தன்னுடைய சொந்த காரில் தரம்வீர் யாதவை மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றார். அண்ணா பேருந்து நிலையம் அருகில் உள்ள கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் தரம்வீர் அனுமதிக்கப்பட்டார். அரசு ராஜாஜி மருத்துவமனை டீன் சங்குமணி அவருக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்தார். தரம்வீர் தங்கியிருந்த அறையில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். மாவட்ட கலெக்டரின் இந்த பொறுப்பான செயல் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. அதே நேரம் கொரோனா அச்சம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்தது.